லவ்வர்ஸ் டே அருமா பார் பீச் தியேட்டர்னு இந்த மாதிரி பல இடத்துல லவ்வர்ஸுங்க குவிஞ்சிருக்காங்க. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, தம்பி. ஃபோனு. ஹலோ ஹலோ சார், டுடே வேலண்டைன்ஸ் டே அதுவுமா எங்கள் ஹோட்டலில் ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கப்பிள்ஸாக வந்தால் உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ சார். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. தம்பி, இந்த வீடியோ கொஞ்சம் பாருப்பா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நான் தான்ப்பா பாலமுருகன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான்ப்பா கோயிலுக்கு வந்திருக்கேன். இனியோட எனக்கு 35 வயசு ஆகுது. ஆனா என்ன, இன்னும் கல்யாணம் தான் ஆகல. எங்க வீட்லயும் பொண்ணுலாம் பார்த்துதான் இருக்காங்க, ஆனா 90 கிட்ஸ்ன்றதால யாரும் கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டாங்க. இந்தாங்கண்ணா, அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் பாருப்பா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நான் தான்ப்பா கெனி பேசுறேன். இது என் குழந்தை இல்லப்பா, என் கூட படிச்ச பொண்ணோட குழந்தை. இது முத குழந்தை இல்லப்பா, மூணாவது குழந்தை. முத குழந்தைலாம் என்ன அங்கிள்னு கூப்பிடுதுப்பா, இந்த குழந்தை என்ன தாத்தான்னு கூப்பிடும் போல. போனை பிடிங்க. தம்பி, இந்த காலத்துல காதல் கல்யாணம்லாம் 2K கிட்ஸுக்கு மட்டும்தான்ப்பா, நம்மள மாதிரி 90's கிட்ஸ்க்கெல்லாம் கிடையாது. தம்பி, நீங்க தப்பா நினைக்கலனா, நாங்க ரெண்டு பேரும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமாப்பா. என்னண்ணா நீங்க, இந்த காதல் கல்யாணம்ன்றதுலாம் 2K கிட்ஸ்க்கு மட்டும் தானா? நம்மள மாதிரி 90's கிட்ஸுக்கெல்லாம் இல்லையா? ஒரு 90's கிட்ஸ் ஒரு பொண்ணுகிட்டே பேச பயப்படும் போது ஒரு 2K கிட்ஸ் பையன் 5-10 கேர்ள் பெஸ்ட் வச்சிருக்கான். நமக்குலாம் கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்ட ஒரு 2K கிட் பையன் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்றான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படி கஷ்டத்திலே இருக்கிறது? நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லுவோம். அது எப்படிப்பா முடியும்? முடியும். வணக்கம். சற்று முன்பாக கிடைத்த முக்கிய செய்திகள். காதல் தினம் அன்று 2K கிட்ஸுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் மூலமாக 90's கிட்ஸ் அவர்கள் போடுறதில் இறங்கியுள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. உங்களுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் சஞ்சய் ராமசாமி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு? நாளை 90's கிட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ தவறான உங்களுக்கு 90's கிட்ஸா? வாங்க சார், வாங்க. நீங்க தானா 490 கிட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவையான்னு கேட்டது? உங்களுக்கு எத்தனை எக்ஸ் இருப்பாங்க? ஒரு 3 இல்ல ஒரு 5? உங்க லைஃப்ல எத்தனை எக்ஸ் இருக்காங்கன்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? அனு பிரியா இவெல்லாம் சேர்த்த ஒரு 8 பேர் இருக்காங்க. எனக்கு 10 எக்ஸ் இருக்கு. எனக்கு 12 எக்ஸ் இருக்கு. இவங்க 8-10 எக்ஸ் வச்சிருக்கவங்க இல்ல சார், எக்ஸுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதவங்க. போங்க, போய் உக்காருங்க. ஒரு 2K கிட் பையன் 10-20 லவ் பண்ணி பிரேக்கப் பண்றான். ஆனா ஒரு ஃப்ரெண்டா கூட பேச பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறது இந்த 90's கிட்ஸ் தான். அதுக்காக இவங்க பண்ண வேலை போற வர பொண்ணு கிட்ட எல்லாம் லவ் சொல்றது. இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியல. 3 மணி நேரம் கூட பொண்ணுங்க கிட்ட பேச முடியாம இருக்கிற உங்களுக்கு 30 வருஷமா பொண்ணுங்க கிட்ட பேச தெரியாம இருக்க இந்த 90's கிட்ஸோட ஞாபகம் என்னைக்காச்சும் வந்திருக்கா?
கடந்த 5 வருஷத்துல 12,668 கல்யாணத்துல 90's கிட்ஸ் மாப்பிளானு பொண்ணு ஓடப்பட்டிருக்கு, 50,000 மேல 90's கிட்ஸோட ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, 75,000 மேல மன உடச்சல் தள்ளப்பட்டிருக்கு, 100,000 மேல 90's கிட்ஸோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. சார் அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு லவ் கேக்கல சார், கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு தான் கேக்குறாங்க. இது இங்க இருக்க 90's கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல சார், நம்ம ஊர்ல இருக்க எல்லா 90's கிட்ஸ்க்கும் தான். இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த வயனுக்கு 90's கிட்ஸ பார்த்துட்டு அங்கிள்ன்றான், மாமான்றான், தாத்தான்றான். உங்கள்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், இந்தியா முழுக்க ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு 90's கிட்ஸ் கல்யாணமே வேணாம்னு முடிவுக்கு வரான். அவன் வாழ்க்கை அங்கேயே முடியுது. இது கடந்த 5 வருஷமா நடந்துட்டு வருது. உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வர இந்த 90's கிட்ஸோட தலைமுறையே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. 2015 இது வரைக்கும் ஒரு 10 லட்சத்துக்கும் பேருக்கு மேல கல்யாணமே வேணாம்னு ஆன்டியா பார்த்துட்டு போயிட்டாங்க. அழாதீங்க பாய்ஸ், உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வேலண்டைன்ஸ் டே, இதை செலிப்ரேட் பண்ண ஊர்ல இருக்க 3 லட்சத்துக்கும் மேலான 2K கிட்ஸ் ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து 90's கிட்ஸ் மன உடச்சலுக்கு ஆளாக போறாங்க. அஞ்சு பொண்ணை லவ் பண்ற ஒரு பையன், எப்படி 5 பொண்ணை லவ் பண்ற ஒரு பையன், என்னால உங்களை லவ் பண்ண முடியலன்னு பிரேக்அப் பண்றான். ஆனா அவன் ஃபீல் பண்ணல, அவனை லவ் பண்ண பொண்ணும் ஃபீல் பண்ணல. ஆனா 90's கிட்ஸ் தான் கூட படிச்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த குழந்தை அவனை பார்த்து அங்கிள்னு கூடும் போது அவன் வாழ்க்கை அங்கேயே வெறுக்கிறான். இத சொல்லதான் நாங்க சோசியல் மீடியாக்கு வந்தோம். ஆனா இங்க இந்த மாதிரி இங்க வீடியோஸ் பாக்குறதுக்கும் இது பாட்டு டான்ஸ் ஆடுறதுக்கும் டைம் இருக்கு. இங்க 90's கிட்ஸ் காதல் சொல்ல ஒரு 2 பேர் கூட இல்ல. நாங்க இங்க 2K கிட்ஸ் லவ்வே பண்ண வேணாம்னு சொல்ல வரல. ஒரே டைம்ல 2-3 பொண்ணு ஓட்டுற அந்த லவ்வும் வேணாம், டைம் பாஸ் பண்ற அந்த லவ்வும் வேணாம். ஒருத்தவங்க அவங்க லவ்வரோட தண்டியில இருக்கும்போது நீங்க உள்ள போய் அவங்களை பிரேக்அப் பண்ண வச்சு நீங்க அவங்களோட கமிட் ஆக வேணாம். அடுத்தவங்க லவ்வர் மேல ஆசைப்படவே வேண்டாம். நம்ம ஊர்ல உண்மையான லவ் இல்லாததுனாலதான் ஒரு நாளைக்கு 5,000 பிரேக்அப் மேல ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு பிளே பாய் டைம் பாஸ்க்காக 5-6 பொண்ணை லவ் பண்ணானா, இந்த 90's கிட்ஸ் ஆல பொண்ணுங்களை நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு 90's கிட்ஸ் நீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கா? 90's கிட்ஸ்க்கு இவ்வளவு ஃபீலிங்ஸா? வேலண்டைன்ஸ் டே என்னதியா? சாக்லேட், ரோஸ், தேவையில்லாத செலவு. 2K கிட்ஸ்க்கு வேலண்டைன்ஸ் டே ஆடம்பரம். 90's கிட்ஸ்க்கு மேரேஜ் அத்தி அவசியம். எங்களை மாதிரி 90's கிட்ஸ்க்கு நியாயம் கிடைக்கணும்னு உங்களை நம்பி வந்திருக்கோம். இதில் நாங்கள் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த 90's கிட்ஸோட வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. நான் உங்கள் ஒய்ஃப் வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்லுமா, வீடியோ முடிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன்.